ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வியாழக்கிழமை காலையில நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக. பலன் திடனாய் காணப்பட கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவீராக. இன்று மாலை 7 மணிக்கு நம்முடைய சகோதரர்களின் ஜெபம் சபையில நடைபெற இருக்கிறது. தக்க சமயத்தில் வந்து சேருங்கள். சகோதரர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடினால் சபை மிகவும் நன்றாயிருக்கும். ஆகையினாலே இது நம்முடைய சபை, நம்முடைய ஊழியம் என்ற ஒரு எண்ணத்தோடு வந்து கலந்து கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். 3 யோவான் 1:3 ஞாயிற்றுக்கிழமை ஒரு அழகான செய்தியை கேட்டோம். உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி உனக்காய் வேண்டுகிறேன் என்கிற வார்த்தையை கேட்டோம். இன்றைக்கு அதனுடைய அதிகாரத்தின் 11 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. ஒரு மனுஷனில் ஆத்மா வாழ்கிறன்னு சொன்னால் அவன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டால், அவன் நன்மையை பின்பற்றுகிறவனாயிருக்கிறான். தீமையை பின்பற்றாமல் நன்மையை பின்பற்றுகிறவன், அவனுடைய ஆத்மா தான் வாழும். அப்படி நன்மையை பின்பற்றுகிறவனுக்கு என்ன ஏற்படுகிறது என்று கேட்டால், அவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். ஸோ திரும்ப அந்த அதிகாரத்திற்கு நான் கடந்து செல்கிறேன். உன் ஆத்மா வாழணுமானா, என் ஆத்மா வாழணுமானா, சத்தியத்தின்படி நாம் நடக்கணும், கிறிஸ்துவுக்குள்ளே வளரணும், எல்லாற்றையும் எல்லாருக்கும் செய்கிறதெல்லாம் உண்மையாக செய்யணும், எல்லாரிடத்துல அன்பாக இருக்கணும். அதோடு இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை சேர்த்து சொல்கிறேன். புதிய காரியம் இல்லை, வசனத்தில் சொல்லப்பட்டது. நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. ஏன் என்று கேட்டால், நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. இப்போ நம் தேவனை கண்டவர்கள், தேவனை அறிந்தவர்கள், தேவனுடைய வார்த்தைகளை அறிந்தவர்கள் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் நாம் தேவனை கண்டவர்கள், அதனால தான் அவரை போல நன்மை செய்யணும்னு தோணும். ஆனால் தீமை செய்கிறவன் இருக்கிறானே, அவன் தேவனை காணவே இல்லை. நீங்களும் நான் எப்படி இருக்கிறோம் இந்த காலை வேளையில? பிரியமானவனே, இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு தேவ மனுஷன் இன்னொரு தேவ மனுஷனை பார்த்து சொல்கிற வார்த்தை பிரியமானவனே. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன் பிரியமானவனே என்று. நீங்கள் என்னை பார்த்து சொல்லணும் பிரியமானவனேன்னு சொல்லணும். அந்த பிரியமானவர்கள் எப்படி இருப்பார்கள்? தீமை பின்பற்றாமல் நன்மை பின்பற்றுகிறவர்கள். ஏனென்றால் நன்மை செய்கிறவர்கள், நீங்கள் எல்லாருக்கும் நன்மை செய்யுங்கள். நீங்கள் நன்மை செய்தவர்கள் ஆனால் நீங்கள் தேவனால் உண்டானவர்கள். ஸோ இந்த காலையில் எல்லாருக்கும் நன்மை செய்வோமா? கூடுமான மட்டும் எல்லாருக்கும் நன்மை செய்வோமா? நம்மால் என்ற அளவுக்கு நன்மை செய்வோம். இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். காரணம் என்னவென்று கேட்டால், தேவன் அவரோடு கூட இருந்தார், அவர் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருந்தார். ஆகையினாலே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நீங்களும் நானும் இந்த வியாழக்கிழமை முழுவதும் நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி திரிய, நம்மிலே ஜனங்கள் இயேசுவை காண, நம்மிலே கர்த்தருடைய அன்பை காண கர்த்தர் உதவிவராக. அது நிமித்தமாய் நாம் ஆசீர்வதிக்கப்படும். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேளையில் தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளில் நாங்கள் நிலைத்திருக்க ஆண்டவரே, உலகம் எல்லாவற்றுக்கும் எங்கள் தேவனாய் கர்த்தருடைய அன்பை நாங்கள் வெளிச்சம் போட்டு காட்ட எங்களுக்கு உதவி செய்யும். நன்மை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். நன்மை செய்யும்படி எங்களுடைய கைகளை பழக்குவியும் ஆண்டவரே. அப்படி செய்து உங்கள் நாமத்தை மேம்படுத்தும். எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. விசேஷமாய் கர்த்தாவே, இந்த வாரத்தில் பரீட்சை எழுதின 2+ பிள்ளைகள் அத்தனை பேரும் சபையில் நல்ல முறையில் பாஸ் பண்ணும்படி உதவி செய்தீர். ஒரு அருமையான மகள் கர்த்தாவே தன்னுடைய பள்ளிக்கூடத்தில் முதல் ரேங்க் வாங்கும்படி உதவி செய்தீர். இதற்கெல்லாவற்றுக்கு நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். நாங்கள் நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி தெரியும் உதவி செய்யும். துதி கனமெல்லாம் உமக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஸோ நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி திரிய இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி, அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின், ஆமேன்.